உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். உடுமலை அமராவதி அணையிலிருந்து புதிய பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு இரண்டாம் கட்ட தண்ணீர் திறப்பு. இந்திய காவல் படையினரின் தாக்குதலை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம், 75,000 பேர் வேலை இழப்பு. களத்தை நேரில் ஆய்வு செய்தால்தான் அரசை பாராட்ட முடியும் என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விளக்கம். தமிழகத்தில் ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதை நடுவண் அரசே தீர்மானிப்பதாக அன்புமணி ராமதாஸ் சாடல். சென்னை புழல் நடுவன் சிறையில் கைதிகளின் அறைகளில் நடத்திய ஆய்வில் 23 கைபேசிகள் பறிமுதல். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் தீயணைப்புத்துறையினர் உள்ளிருப்பு போராட்டம். ஊழல் வரலாற்றை சுட்டிக்காட்டினால் திமுகவுக்கு கோபம் வருவது ஏன் என பொன்முடிக்கு ஜி கே மணி பதிலடி. நடுக்கடலில் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது மன்னிக்க முடியாத குற்றம் என வைகோ கண்டனம். திண்டுக்கல் மாவட்டம் இரண்டலப்பாறை கிராமத்தில் விவசாயியை கொலை செய்த மகன் மருமகள் கைது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தேங்காயினார் கழிவுகள் வெளியேறுவதை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.